21 நூற்றாண்டு தமிழ் பள்ளிகள் பள்ளி நிர்வாக உருமாற்றம். இந்த பள்ளி மேலாளர் வாரிய மாநாடு நடந்துகிட்டு இருக்கிற இந்த வேலைத்தனில் நாம் நேற்று இரவு 21 நூற்றாண்டில் தமிழ் கல்வி என்ற ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த தமிழ் பள்ளிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மிக முக்கியமான ஒரு கூறுகள் என்று பார்க்கும் பொழுது பள்ளி நிர்வாகம், அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு உதவி செய்யக்கூடிய பெற்றோராசி சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம். ஆக ஒவ்வொரு குழுவினருக்கும் ஒரு பங்களிப்பு உண்டு. அதனை எவ்வாறு செய்ய வேண்டும், குறிப்பாக இந்த 21 நூற்றாண்டு கல்வி என்ற அடிப்படையில் இந்த பங்களிப்பை நாம் உணர்ந்து செய்தோமா, இன்னும் அதிகமான பயனை நாம் எதிர்பார்ப்போம் என்ற அடிப்படையில் தான் இதனை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இந்த 21 நூற்றாண்டு தமிழ் பள்ளிகள் என்ற இந்த கலந்துரையாடலில் 3 பேர் பங்கெடுக்க போகிறாங்க. முதல் பேச்சாளர் முனைவர் சுப்பிரமணியம் குருசாமி, சிலாங்கூரில் தன்னுடைய ஆரம்ப கல்வியை தமிழ் பள்ளியில் தொடங்கின இவர், அப்புறம் ரசாயனத்துறையில் இளநிலை பட்ட கல்வியை பெற்று முனைவர் கல்வியும் பெற்றவர். இன்றைய அளவில் சிங்கப்பூரில் மூத்த விரிவுரையாளராக பணி புரிந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய பங்களிப்பு நாட்டு நம்ம தமிழ் பள்ளிகள் வளர்ச்சி என்ற அடிப்படையில் அஸ்தி என்று அழைக்கக்கூடிய அந்த சமூக இயக்கத்தில் துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டு இன்றைய அளவில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி தமிழ் பள்ளிகளில், தமிழ் பள்ளி மாணவர்களுடைய வெற்றியில் சாதனையில் பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது அஸ்தி, அந்த அஸ்தியின் துணைத்தூணாக துணைத் தலைவராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இரண்டாவதாக பேசக்கூடியவர் திரு மனோகரன். இவர் நான் பிய அந்த முன்னுரையெல்லாம் சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம நண்பர்கள் ரொம்ப பேர் வராதனால இந்த அறிமுகத்தை முதல்ல வைத்துக் கொள்வோம். மு மனோகரன் மூத்த விரிவுரையாளர், மலாயா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய இளங்கலை முதுகலை 2 பட்டங்களையும் படித்தவர். மெத்தகாப் தமிழ் பள்ளிக்கு நிறைய பங்களிப்பை செய்தவர். பள்ளி மேலாளர் வாரியம், பெற்றோராசி சங்கம் என்ற அடிப்படையில் பள்ளிக்கூடத்துக்கு குந்தகம் விளைவிக்காமல் பங்களிப்பை எப்படி செய்ய முடியும் என்பதற்கு அவர் நல்ல ஒரு உதாரணம். ஆக தமிழ் பற்றுள்ளவர். இன்றைய அளவில் 21 நூற்றாண்டு கல்வி என்று எடுத்துக்கொண்டால் நாடு தழுவிய அளவில் போயிட்டு இதனுடைய விரிவுரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் திரு மு மனோகரன், அம்னுடன் பாக்கியில் மூத்த விரிவுரையாளர். 3வது முனைவர் இரா குமரவேலு. நான் அறிமுகப்படுத்தும் போது கொஞ்சம் எந்திரிச்சிட்டிங்களா, அவங்க யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல முனைவர் சுப்பிரமணியம், 2வது மூத்த விரிவுரையாளர் திரு மனோகரன், 3வது முனைவர் குமரவேலு, இரா குமரவேலு. இவரை பற்றி சொல்ல வேண்டும்னா ஒரு தன்னம்பிக்கை மிக்கவர், கடின உழைப்பாளி. பாருங்கள் ஆள் பாருங்கள், இப்போ வேலை உழைத்து பாவம் கொஞ்சம் உயரம் கூட கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. நிறைய பேச மாட்டார், ஆனால் நிறைய காரியங்களை ஆற்றி கொண்டு வராரு. நம்ம தமிழ் பள்ளி மேம்பாட்டு திட்ட வரைவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு என்னென்னா, இந்த தமிழ் பள்ளிகளின் உருமாற்றத்தில் எப்படி தரமான கல்வியை உருவாக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் சில திட்டங்களை 2 ஆண்டுகளாக செய்துக்கிட்டுருக்கோம். அதுக்கு எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களை முன்னணியில் நிற்பவர்கள் முனைவர் குமாரவேலு, திரு மனோகரன் அவர்கள். ஆக இந்த மூவரும் இன்றைய அளவில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 21 நூற்றாண்டு கல்வியை பற்றி தெரிந்தவர்கள். அப்போ அதற்கு மேலாக போயிட்டு பள்ளி நிர்வாக உருமாற்றத்தில் என்ன எதை நாம் எதிர்பார்க்கின்றோம், ஏன் இதை பற்றி பேச வேணும் அப்படின்னு பார்த்தோமா, நாம் 21 நூற்றாண்டு கல்வி என்ன என்று அறிந்து கொண்டு செயலாற்றினோம் என்றால் பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதில் எந்த ஒரு வகையான சவாலும் உங்களுக்கு இருக்காது. அவங்க ஒன்றை பற்றி பேசும்போது நீங்கள் ஒருபடி முன்னால் நின்று இந்த விஷயமா
அன்றைக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னு அதை உணர்ந்து அதற்கு தேவையான எந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மிகவும் விரைவாக திட்டமிட்டு செயல்பட முடியும். அந்த அடிப்படையிலேயே இந்த மூன்று ஜம்பவான்களை நம்ம நிறுத்தியிருக்கோம். நீங்கள் நினச்சிட்டாங்க நான் தான் பேச போகிறேன்னு இல்லை, முனைவர் சுப்பிரமணிய குருசாமி முதலில் பேசுவார்.